ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஆஆரி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்கி யூஸ் பண்ணி போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து மூணு டைப் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இது மூணுமே வந்து இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா வந்து டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஒன் போடுறதுக்கு நான் ஜரியில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன் ஜரி த்ரெட்டு அதே மாதிரி சம்கி நம்ம வந்து நார்மல் வந்து நீடில்லை சம்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸ் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் த்ரெட் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் வந்து நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் லை அதாவது இந்த லைனில் வந்து டைப் ஒன்று எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் டைப் டூ வந்து நம்ம ஒரு கர்வ்ல டிசைனில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து நான் ஜரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துட்டேன் ஜரி த்ரெட்டு வந்து நிறைய நம்ம ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிங்கிளாக தான் நம்ம வந்து ஜரிரெட் போடுவோம் இதில் ஜரி த்ரெட்லேயுமே நிறையா கலர்ஸ் இருக்குது நீங்கள் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம யூனிக்காக காமிக்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் வந்து சம்கி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து நான் சம்கியை வச்சு மேலே வந்து நான் ஜரித்ரெட்டை வச்சுருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போது நம்ம சம்கி சம்கி வந்து கீழே இருக்குது த்ரெட்டு வந்து நம்ம ஜரி த்ரெட்டு வந்து மேலே இருக்குது இந்த சென்டரில் நான் பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன் வெளியில் எடுத்துட்டு அப்படியே சம்கியை ஒட்டியே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு த்ரெட்டை எடுக்கிறேன் அது வந்து லாக்குன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சைடு பஞ்ச் பண்ணி கீழே வந்து நம்ம சம்கி வச்சு லாக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் இப்போது நம்ம லா அதாவது ஆப்போசிட் சைடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அடுத்த வந்து சம்கியும் வச்சு நம்ம இதே மாதிரி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம் ஆப்போசிட்டில் அதாவது சம்கியை ஒட்டியே பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம லாக் பண்ணிடுறோம் இவ்வளோ தான் இது வந்து நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஜரித்துட்டுன்றதுனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதில் வந்து என்னென்னா அந்த ஹோல் வந்து கண்டிப்பாக நம்ம லைனில் இருக்கணும் ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம ஒரு இது வந்து அவுட்லைனாக கூட கொடுக்கலாம் இப்போ ஏதோ ஒரு ஃப்ளவருக்கு இருக்குது ஃப்ளவருக்கு அவுட்லைனாக கூட கொடுக்கலாம் இதோட ஃபஸ்ட்டு டைப் வந்து இதுதான் நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போடுறதுனாலும் போடலாம் இல்லை வந்து சிவிங் த்ரெட்டில் போடுறதுனாலும் போடலாம் அந்த சம்கியோட ஹோல் வந்து நமக்கு வந்து அந்த லைனில் இருக்கணும் வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது பஞ்ச் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியில எடுத்து அப்படியே வந்து அந்த சம்கியோட பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம் லாக் பண்ணுறோம் தான் வேறு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ஸ்டிச்சஸும் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சம்கி ஒருக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டு வந்தப்போ இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்கியை வச்சு லாக் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம் பக்கத்தில் வந்து அதாவது ஆப்போசிட் சைடில் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுறோம் இதே தான் மற்றபடி வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இதே போட்டு ஃபைனலாக வந்து நம்ம என் போட்டு முடிச்சிருவோம் இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு டைப் டூ டைப் த்ரீ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வீடியோ லென்த்தாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கைட் பண்ணுறோம் வீடியோஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வேணும்னாலும் லைவ் கிளாஸஸும் எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என் போட்டு என்ன பண்ணிடுறேன் ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து டைப் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது டைப் டூ டைப் டூ வந்து இந்த கேர்வில் வந்து நம்ம ஒரு அதாவது எஸ் டைப்புன்னு சொல்லலாம் இது வந்து சம்கி டைப்பில் வந்து டைப் டூவில் போட போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு ஃப்ளவரில் ஃபில்லிங்காக கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைனுக்கு வந்து ஃபில்லிங்காகவே யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடு ஓகேங்களா மாதிரி பாத்தீங்கன்னா நான் பஞ்ச் பண்ணி த்ரெட் இப்போ வந்து நான் சிவிங் த்ரெட் எடுக்கிறேன் மொதல் வந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்தோம் இந்த டைப் ஒன்றுக்கு ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் டைப் டூவில் வந்து இப்போ சென்டர்ல அந்த ஹோல்ல வந்து நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் வந்து ஆப்போசிட்ல லாக் போடல ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைப்பில் லாக் போட்டோம் செகண்ட் டைப்பில் நான் லாக் போடலை அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா அந்த கீழே இருக்க கேப் இருக்கு இல்லைங்களா இப்போ நான் காமிக்கிறேன்ல அந்த கேப்பில் வந்து இன்னொரு நம்ம வந்து சம்கியை வந்து அடியில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அந்த ஹோலில் வந்து நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து அதாவது முன்னாடியும் வந்து லாக் பண்ணி சென்டரில் வந்து பஞ்ச் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணோம் இதில் வந்துட்டு வெறும் நம்ம சென்டரில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கிறது மட்டும்தான் அடியில் இருக்க கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சம்கியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ஒரு எம்போஸ்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது இந்த மாதிரி கேர்வ் வர இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுவுமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது லைட்டாக வந்து அந்த சம்கியை லைட்டாக தூக்கிட்டு அந்த ஏற்ற மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணி வெளியில் த்ரெட் எடுக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த லைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ அந்த கர்வ் ப்ளேஸில் மட்டும் நம்ம பொறுமையாக போடணும் மற்றபடி ஸ்ட்ரைட் லைனில் போடுறப்ப நம்ம கடகடன் போடலாம் இதில் வந்து ரொம்ப ரிஸ்கே கிடையாது நம்ம வந்து சென்டரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம் அப்படியே கீழே வந்து அந்த சம்கிக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு சம்கியை வச்சு அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் லாக் பண்ணிகிட்டே வர்றோம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் இது வந்து நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறப்போ நல்லா லுக்காக இருக்கும் ஓகேங்களா இப்போ நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்கி ஒர்க் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிசைன் அதாவது ஒரு ஃபில்லிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணி போட்டு கொடுக்குறப்போ லுக்வைஸ் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்பையும் வந்து கார்னர்லையுமே அந்த கர்வ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த சம்கியில் இருக்க சென்ட்ரு ஹோலை வந்து அந்த டிசைன்ல வந்து நம்ம அப்படி அந்த டிசைனை வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ வேற எதுவுமே கிடையாது அந்த ஹோல் மட்டும் நமக்கு அந்த டிசைனை சுத்தி வர்ற மாதிரி போடணும் ஓகேங்களா இதுதான் மெயின் அதே மாதிரி நம்ம போடுறப்போ அந்த கர்வ வர இடத்துல லைட்டாக வந்து நம்ம அந்த சம்கியை வந்து லைட்டாக வந்து தூக்கிட்டு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் விட மூணாவது மெத்தடு வந்து வைஸாகவும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும் இப்போ ஒரு ஃப்ளவருக்கே நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்கியோட பக்கத்தில் பஞ்ச் பண்ணி எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்க போகிறோம் எண்ணாட் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல போடுற மாதிரி எண்ணாட்டு தான் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வீடியோலையே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளிட்டரோட அந்த எஃபெக்டில் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டைப் ஒன் டைப் டூவை விட டைப் த்ரீ வந்து இன்னுமே வந்து செம்மையாக இருக்கும் வாங்க இப்போ டைப் த்ரீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ டைப் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் இந்த சர்க்கிளில் வந்து நம்ம அப்படியே ஃப்ளவராகவே கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன்று வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டேன் டைப் டூ வந்து கர்வலில் போட்டு காமிச்சேன் டைப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே நம்ம ஃபில்லிங்காகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக லைனில் போட்டாலும் இதே மெத்தடு தான் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி கிடைக்கும் டவுட்லாம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்பவும் போல் நான் நார்மல் சிவிங் த்ரெட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா என்ன எடுப்போம்னா சம்கியோட சேர்த்து நம்ம பீட்ஸ் எடுப்போம் அதாவது சுகர் பீட் இருக்கு இல்லைங்களா அதை எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்கியும் சுகர் பீடும் எடுக்கிறேன் ஒரு சம்கி சுகர் பீடு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் மெத்தடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போது பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் வந்து நம்ம பக்கத்தில் போடக்கூடாது கொஞ்சம் லாங்காக போடணும் வீடியோ வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பெல்லாம் காமிக்கலை நான் இப்போ அடுத்தடுத்து போடுறப்ப நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கூட நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சம்கியும் ஒரு சுகர் பீடும் போட்டுட்டு பக்கத்தில் வந்து பஞ்ச் பண்ணுறோம் பஞ்ச் பண்ணி வெளியில் த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு லாங் செயின் போடுறோம் இந்த லாங் செயின் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் லாங் செயின் போடாமல் ஷார்ட் செயின் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லுவேன் இதை பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு விட இது பண்ணினா எப்படி ராங்காக வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் செயின் போட்டிருக்கேன் அதாவது பீடை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கேப்பில் தான் வந்து நான் செயின் போட்டிருக்கேன் செயின் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சேம் சம்கியும் ஒரு சுகர் பீடும் போடுறப்ப எந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு பாருங்கள் ரொம்பவும் நம்ம கேப் விட்டுறக்கூடாது அதுக்கு வந்து நம்ம ஒரு அளவுக்கு கேப் விடுறப்ப என்னாகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை போடுறேன் இப்போ நமக்கு சம்கி வந்து ம முன்னாடி இருக்கிற அந்த பீட்ஸில் இடிக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து ராங் மெத்தடு அதனால இந்த மாதிரி போடாதீங்க ஓகேங்களா ஸோ பக்கத்தில் வந்து நம்ம லாக் போடுறது பக்கத்தில் பஞ்ச் பண்ணக்கூடாது கொஞ்சம் நான் இந்த இடத்துல தான் ஆக்சுவலி பஞ்ச் பண்ணலான் இருந்தேன் அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி லாக் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன் ஒரு லாங் செயின் போடுறேன் ஓகேங்களா அதாவது சம்கியையும் வீடையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம் எடுத்து பக்கத்துலையே பஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்றேன் எடுத்துட்டு ஒரு செயின் போடுறேன் ஓகேங்களா இதே மெத்தட் தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல லாக் போடுறது வந்து நான் பக்கத்தில் போடலை கீழே போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து ஃப்ளவர் மாதிரி ஃபில்லிங் கொடுக்க போகிறேன் அது மாதிரி நான் கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா அவுட்லைனு அந்த அவுட்லைனுக்கு அப்படியே ஒட்டியே வந்து நான் என்ன பண்ணுறேன் சேம் இதே மாதிரி தான் பஞ்ச் பண்ணி குட்டியாக லா அதாவது நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து செயின் வந்து லாங்காக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இதை ஒட்டியே தான் நம்ம போட போகிறோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து நான் செயின் போடல கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கேன் லாங்காக செயின் போட்டுட்டு இப்போ வந்து சேம் இதே மெத்தட் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இதில் வந்து ஸ்டிச்சு என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம அதாவது பஞ்ச் பண்ணுறப்போ பீடையும் சம்கியும் சேர்த்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் லாங்காக ஒரு செயின் போடுறேன் அந்த லாங் செயின் போடுறது வந்து நமக்கு கேப் கிடைக்கிறதுக்காக தான் கேப் இல்லாமல் குட்டியாக லாக் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்கி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம்கியும் பீடும் எடுத்திருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சம்கியும் பீடும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துட்றேன் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் லாக் போடுறேன் அதாவது லாங்காக வந்து ஒரு செயின் போடுறேன் அதுவும் எதனால் மேலே இருக்க அவுட்லைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஏன்னா நம்ம கீழே வந்து சம்கி வரும் இல்லையா அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சு என்ன பண்ணுறேன் சேம் பஞ்ச் பண்ணுறேன் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன் லாங்காக ஒரு செயின் போடுறேன் இப்போ பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து லாங் செயின் இதுதான் நமக்கு வந்து ப்ராசஸ் வேறு எதுவுமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ரெண்டு டைம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் சம்கியோடு சேர்த்து நம்ம சுகர் பீடையும் வந்து எடுத்து பஞ்ச் பண்ணி லாக் பண்ணி வெளியில் வந்து லாங் செயின் போடுறோம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம ஃப்ளவர் மெத்தடில் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போது நம்ம நம்ம கிளாஸஸில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஆரி ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் நான் வந்து ஆரி ரிலேட்டடாக டவுட் கேட்குறதுக்காகவே டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்னு பிக்னஸ்க்காக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு என் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து இப்போ யூடியூப் பார்த்து கற்றுக்கிறீங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் கேட்கலாம் நான் உடனே வந்து கிளாரி உங்களுக்கு வந்து வீடியோவாகவோ இல்லை வந்து வாய்ஸ் ரெக்கார்டாவோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் முடிஞ்சது சேம் மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நம்ம கீழே வந்து நான் அதை லாங் செயினை போடுறேன் அதாவது நம்ம எப்பவும் போல பக்கத்துல போடுறோம் இல்லையா இப்போ போட்டுட்டு இதே மாதிரி தான் ஒரு நமக்கு அந்த ரோலிங் மெத்தட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ சென்டர்ல இந்த சென்டரை நீங்க ஒரு பீட்ஸ் வச்சுட்டு கூட சுத்தி வந்து இந்த சம்கி ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் மெத்தடாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ளவருக்கு ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இதே மாதிரி தான் நம்ம லாங் செயின் போடுறது அந்த அந்த ஒரு லைன் முடிஞ்சுனா லாங் செயினை வந்து நம்ம கீழே கொண்டு வரும் அவ்வளோதான் அது அப்படியே வந்து நமக்கு ஒரு ரோல் மாதிரி வரும் இதே மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம் லாக் வந்து கொஞ்சம் லாங்காக போடணும் ரொம்ப லாங்காக போட்டாலும் கேப் தெரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போட்ட வேண்டாம் நல்லா ஃபில்லிங்காகவே போடுங்க ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்ச் பண்ணி லாங் செயின் போட்டுட்டு அப்படியே நம்ம எப்பவும் போல் ஒரு சம்கி அண்ட் சுகர் பீடு போட்டு இந்த இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனலாக வந்து இப்போது வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் லுக் கிடச்சிரும் நீங்கள் இதுக்கு பதிலாக சென்டரில் வந்து ஒரு பீட்ஸ் விட வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் இதுதான் நமக்கு பார்த்தாவே ஒரு ஃப்ளவர் மெத்தடில் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இதுதான் வந்து சம்கி டைப் த்ரீ உங்களுக்கு இந்த மூணு டைப்பில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எந்த டைப் ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஒரு இடத்துல கேப் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னாவே இது வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் ஃப்ளவர் மெத்தடில் தான் இருக்கும் இன்னுமே வந்து நம்ம க்ரியேட்டிவாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கர்வ் லைன் போட்டு லீஃபாக வந்து லீஃப் ஃபில்லிங்காக கொடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்